வாழ்க வளமுடன். அக்னி ஸ்திரீ என்று அழைக்கப்படும் நெருப்பு பெண் என்ற பேரியக்கத்தின் நிறுவனர் எக்ஸ்னோரா எம்பி நிர்மல் பேசுகிறேன். பெண்கள் சுதந்திரம் நாட்டில் எதுவும் கிடைக்கல, நாட்டுக்கு சுதந்திரம் அழகி போச்சு, பெண்கள் சுதந்திரம் வரல, அதை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பெண்கள் சுதந்திரம் எங்க பறி போகுதுன்னா வீட்டிலேயே பறி போகுது. அது ஏழைகள் வீட்டில் என்ன ஆகுதுன்னா அங்கே வந்து இந்த கணவர் அவர் மேலே ஆண்கள் மேலே தவறு இல்லை, மதுவுக்கு அவர்கள் பழக்கப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதனால் ஒரு பாட்டு இருக்கு, பெண்ணாக பிறந்தாலே வாழ்வில் என்னாலும் துயர்தானே அப்படி பாட்டு. அந்த காலத்தில் இப்போ நம்ம பாட போகிறோம், நீங்களாம் சேர்ந்து போடணும். பெண்கள் ஒன்று சேர்ந்தாலே என்னாலும் மகிழ்ச்சி தானே, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருங்க. தேசியம் எனக்கு எந்த இதுவும் வேண்டாம், பாராட்ட வேணாம், சீராட்ட வேணாம், தாளாட்ட வேணாம், நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. ஒரு வித்தியாசம் பார்க்க, பிறப்பால் யாரையும் இழிவுபடுத்தாதீர்கள். தாய்க்குலம் என்றால் அது ஒரு இனம், பத்து மாதம் சுமக்கும் திறமை யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம் தாய்க்குலம். தாய்க்குலத்தில் உயர ஜாதி தாந்த ஜாதி அந்த மொழி இந்த மொழியெல்லாம் சொல்லாதீங்க. அவள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள், அதனால்தான் அவள் தாயாக பிறக்கிறாள். ஒன்று சேருங்கள், அக்னிஸ்திரீ என்ற அமைப்பை கிளைய கல்லூரியில், பள்ளிக்கூடங்களில், குடியிருப்போர் பகுதிகளில், சுய உதவிக்குழு பெண்களிடையே உருவாக்குங்க. நாங்கள் வழி காட்டுறோம், ஏழாம் அறிவு தரோம், ஏழு சுற்றுச்சூழல் தரோம். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நடைதான், வெற்றி மேல் வெற்றி வேண்டவங்களை சேரும். வாழ்க.